எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் இந்து ஞான மரபில் ஆறு தரிசனங்கள். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். தரிசனங்களை பற்றிய சில அடிப்படை புரிதல்கள். தரிசனங்களை பற்றி ஆராயப் போவதற்கு முன்பு சில அடிப்படை தெளிவுகளை நாம் அடைந்தாக வேண்டும். இந்திய ஞான மரபு குறித்து நம் அனைவருக்கும் உள்ள ஒரு பொதுவான புரிதல் இது ஒரு ஆன்மீக மரபு என்பதாகும். இந்த எண்ணத்தை நவீன இந்திய சிந்தனையில் ஆழமாக நிறுவியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் அடிப்படையான சிந்தனைகள் எல்லாமே ஆன்மீகமானவை என்றும் இந்த ஆன்மீக அடிப்படையே இந்தியாவின் உள்ளார்ந்த வலிமைக்கு காரணம் என்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தன் இந்திய தத்துவ ஞானம் என்ற நூலில் கூறுகிறார். ஆன்மீகம் பௌதிகம் என்பதை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்வோம். புலன்களால் அறியப்படக்கூடிய பொருட்களினால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சமும் இங்குள்ள வாழ்க்கையும் என்று நம்புவது பௌதிகவாதம். வாழ்வின் சாராம்சத்தையும் அறியவும் இந்த பொருள்களையே ஆராய வேண்டுமென அது கூறுகிறது. மாறாக இந்த பொருள்மய உலகம் அதற்கு அப்பால் உள்ள ஏதோ ஒரு சக்தியின் வெளிப்பாடு மட்டுமே என்று நம்புவதே ஆன்மீகவாதம். ஆன்மா என்றால் சாரம், ஆன்மீகம் என்றால் சாராம்சத்தை அடிப்படையாக காணும் பார்வை. மனிதனின் சாரம் ஆத்மா, பிரபஞ்சத்தின் சாரம் பரமாத்மா. வெளியே தெரிவது பொய் அல்லது மனமயக்கம் என நம்புகிறவர்கள் ஆன்மீகவாதிகள். இந்திய ஞான மரபில் எந்த காலத்திலும் ஆன்மீகவாதம் தனித்த பெரும் சக்தியாக நின்றதில்லை என்பதை நாம் திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகவாதம் மேலோங்கிய காலகட்டங்கள்தான் அதிகம் என்பதை மறுப்பதற்கில்லை. அதேபோல பல பௌதிக மரபுகளும் மெல்ல மெல்ல ஆன்மீகவாதமாக மாறின என்பதும் உண்மையே. எனினும் பௌதிகவாத சிந்தனை ஒருபோதும் இல்லாமல் இருந்ததில்லை. ஆகவே டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறுவது சரியல்ல என்று கூற வேண்டியுள்ளது. இந்திய ஞானமரபில் உள்ள பௌதிகவாத போக்குகளை தெளிவாக அடையாளம் கண்டு ஆதாரத்துடன் தொகுத்தளித்த பிற்காலத்திய தத்துவ ஆய்வாளர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் கூற்றை பொய்யாக்கிவிட்டனர். எம் என் ராய் பொருள் முதல்வாதம், தேவி பிரசாத் சட்டோபாத்யாயா இந்திய சிந்தனையில் நிலைத்திருப்பவையும் அழிந்தவையும், கே தாமோதரன் இந்திய சிந்தனை முதலிய தத்துவ அறிஞர்கள் இவர்களில் முக்கியமானவர்கள். இந்திய மெய்ஞான மரபில் எப்போதுமே உயிர்த்துடிப்பான இயக்கமும் இருந்து வந்ததற்கு காரணம் ஆன்மீகவாதமும் பௌதிகவாதமும் எப்போதும் இருந்து வந்ததுதான். இடைக்காலத்தில் பௌதிகவாத மரபு சற்று மங்கலடைந்த போது சிந்தனையில் பெரும் தேக்கம் ஏற்பட்டு ஆன்மீக மரபு வெற்றுச் சடங்குகளாக மாறி சீரழிந்தது என்பது ஓர் வரலாற்று உண்மை. ஆன்மீகவாதமும் பௌதிகவாதமும் தொடர்ந்து விவாதித்து தங்கள் தரப்புகளை முழுமைப்படுத்தி கொண்டே இருந்தன. பௌதிகவாத மரபின் பல சிறந்த அம்சங்களை ஆன்மீக மரபு தனக்கு உரியதாக ஆக்கிக் கொண்டது. இதற்கு சிறந்த உதாரணம் பகவத்கீதை. முனிவரில் நான் கபிலன் என்று கிருஷ்ணன் கூறுகிறான். பௌதிகவாத மரபின் முதல் மெய்ஞானிகளில் ஒருவர்தான் கபிலர். சாங்கியம் யோகம் முதலிய மரபுகளை கீதை தனக்குரிய முறையில் பயன்படுத்தி கொண்டிருப்பதை காணலாம். அதே போல பௌதிகவாதமும் ஆன்மீகவாதத்தின் சிறந்த பகுதிகளை உள்வாங்கிக் கொண்டது. உதாரணமாக ஆரம்பகால பௌத்த மரபு எளிமையான பௌதிகவாத அடிப்படையை தான் முன்வைத்தது. முக்கியமான வினாக்களில் மௌனம் சாதித்தது. இதை புத்தரின் பொன்னான மௌனம் என்பதுண்டு. பிற்காலத்தில் மகாயான பௌத்த மரபு வேதாந்த மரபுடன் விரிவாக விவாதித்தது. வேதாந்த மரபின் மாயாவாதத்தை உள்வாங்கியபடிதான் பௌத்த ஞான மரபின் மிகச்சிறந்த தத்துவ நிலையான சூன்யவாதத்தையும் அதன் நீட்சியான விஞ்ஞானவாதத்தையும் அது உருவாக்கியது. பௌதிக மரபும் ஆன்மீகவாத மரபும் சிவசக்தி போல முரண்பட்டும் தழுவியும் அவர்கள் ஆடும் நடனமே சிந்தனை எனப்படும். இந்திய ஞான மரபு சிந்தனைக்கு பதிலாக நம்பிக்கையினையும் விசுவாசத்தையும் ஒருபோதும் முன்வைத்ததில்லை. நம் மரபு ஒருபோதும் ஒற்றைப்படையான ஓட்டமாக இருந்தது இல்லை. எப்போதும் இது பன்முகத்தன்மை உடையதே ஆகும். நம் மரபின் பலமே இதுதான். புராதனமான தரிசனங்கள் என்னென்ன? சார்வாகம், சாங்கியம், யோகம், வைசேசிகம், நியாயம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் அல்லது வேதாந்தம், பௌத்தம், சமணம் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். சார்வாக தரிசனம் முழுமையானதல்ல, அது வளரவும் இல்லை. பௌத்தமும் சமணமும் தனி மதங்களாக வளர்ந்தன. ஆகவே எஞ்சுவது ஆறு தரிசனங்கள்தான். மேற்குறிப்பிட்ட தரிசனங்களில் பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் தவிர பிற அனைத்துமே பௌதிகவாத அடிப்படை உடையவை என்பதை கூர்ந்து பார்க்க வேண்டும்.
அதே சமயம் இந்திய மெய்ஞான மரபில் ஒரு சிலவற்றை தவிர பிறவற்றை பௌதிகவாதம் என்றோ ஆன்மீகவாதம் என்றோ முழுமையாக வகுத்துவிட முடியாது என்பதையும் கணக்கில் கொண்டாக வேண்டும். உதாரணமாக, சார்வாக தரிசனம் பிரபஞ்சம் நான்கு அடிப்படை பொருட்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு ஆகியவற்றினால் உருவாக்கப்பட்டதே என்கிறது. முக்குணங்களும் சமநிலையில் இருந்த பருப்பொருளான மூலப்பிரகதியிலிருந்தே பிரபஞ்சம் பிறந்தது என்கிறது சாங்கியம். சாங்கிய தரிசனத்தை அடிப்படையில் ஏற்றது யோகம். பிரபஞ்சம் என்பது பல்வேறு நுண்ணணுக்களின் கூட்டு மூலம் பிறந்தது என்கின்றது வைசேசிகம். அதை ஏற்றது நியாயம். பிரபஞ்சம் பருட்பொருட்களினாலானது. அவை தொடர்ந்து மாறியபடியே உள்ளன. அதில் கடவுளுக்கோ ஆத்மாவுக்கோ இடமில்லை என்றது பௌத்தம். பிரபஞ்சம் காலத்துக்கப்பால் நிரந்தரமாக நின்று கொண்டிருக்கும் ஒரு பருமை வடிவம் என்றது சமணம். இவை பௌதிகவாத அடிப்படையுடைய சிந்தனைகள். அதே சமயம் பிற்பாடு சாங்கிய தரிசனம் புருஷன் என்ற கருத்துருவத்தை உருவகம் செய்து கொண்டது. அவனுடைய பார்வையினாலேயே இயற்கையின் குணமாறுதல்கள் அறியப்படுகின்றன என்றது. சித்த விருத்தியை நிறுத்தி அதிதூய நிலையில் நம் பிரக்ஞையை வைத்திருந்தால் மட்டுமே நம்மால் பிரபஞ்ச உண்மையை அறிய முடியும் என்றது யோகம். நுண்ணணுக்களின் தனித்தன்மைகள் தன் மாத்திரைகள் என்றும் அவற்றை உணர்பவனே அவற்றின் இயல்பினை தீர்மானிக்கின்றான் என்றும் கூறியது வைசேசிகம். நாம் அறிய விரும்பும் பொருளை தர்க்கப்பூர்வமாக வகுத்து அறிவதன் மூலமே அப்பொருளுக்கு அர்த்தம் உண்டாகிறது என்றது நியாயம். யோகாசார பௌத்த மரபு, நாம் அறிவதையெல்லாம் நம்முடைய மனத்தோற்றங்களையே என்றும் நாம் அறியும் விதத்தில் ஒருபோதும் இயற்கை இருப்பதில்லை என்றும் கூறியது. நம் அறிதலுக்கு அப்பாற்பட்டவற்றை சூன்யம் என்றது. சமண தத்துவம் பிரபஞ்சம் எப்படி நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கிறதோ அப்படித்தான் ஆத்மாவும் இருந்து கொண்டே இருக்கிறது என்றது. ஆக இவை பௌதிகவாத அடிப்படையில் தொடங்கி மெல்ல ஆன்மீகவாதத்தையும் இணைத்து கொண்டிருப்பதை காணலாம். இதை போலவே ஆன்மீகவாத சிந்தனைகளையும் ஆராய்ந்து பார்க்கலாம். பிரபஞ்சம் என்பது மந்திர வடிவமானது. பருமையான பிரபஞ்சம் மந்திரத்தின் வெளிப்பாடு மட்டும்தான் என்று நம்பியது பூர்வமீமாம்சம். உரிய முறையில் மந்திரங்களை ஓதுவதன் மூலம் பிரபஞ்சத்தை மாற்றிவிடலாம் என்றது அது. காணும் பிரபஞ்சம் பொய்யானது, பிரம்மமே மெய்யானது என்று கூறியது வேதாந்தம். ஆனால் பருப்பிரபஞ்சத்திற்கு அப்பால் அதை மீறிய ஒரு பெரும் சக்தி இருப்பதை பூர்வமீமாம்சம் ஏற்கவில்லை. இன்ன மந்திரம் செய்தால் இன்ன விளைவு என்ற காரியகாரண வாதத்தை அது உருவாக்கியது. மிகவும் உலகியல் தன்மை உடையதாக அது இருந்தது. நியாயமரபின் தர்க்கங்களையும் யோக முறைகளையும் கடைபிடித்து பிரம்மத்தை நாம் அறிய முடியும் என்று வேதாந்த மரபு கூறியது. இவ்வாறு பௌதிக மரபுகளை ஆன்மீக மரபு ஏற்றுக்கொண்டது. இந்த குழப்பம் நமது ஞானமரபில் எப்போதுமே உண்டு. டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஹிரி அண்ணா, தாஸ்குப்தா முதலிய தத்துவ அறிஞர்கள் சார்வாகம் தவிர மீதி அனைத்து சிந்தனைகளையுமே ஆன்மீக மரபில் அடக்குகிறார்கள். இதை நடராஜகுரு முதலிய ஆன்மீகவாதிகள் கூட ஏற்பதில்லை. நம் ஞானமரபுகள் உறைந்து நிற்பவை அல்ல. அவை சலன வடிவம் உடையவை. அவற்றை உரைய வைத்து புரிந்து கொள்ள முடியாது. எனவே இயந்திரத்தனமாக ஆன்மீகவாதம் பௌதிகவாதம் என்ற பிரிவினையை நாம் செய்யக்கூடாது என்பது மட்டுமே நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். இதை தொடர்ந்து இன்று உருவாக்கப்பட்டு வரும் ஒரு முக்கியமான குழப்பத்தையும் தெளிவுபடுத்தியாக வேண்டும். இந்து ஞான மரபு குறித்து ஆராய்ந்த இடதுசாரி ஆய்வாளர்கள் மிக இயந்திரத்தனமாக ஆன்மீகவாதம் பௌதிகவாதம் என்று ஞான மரபுகளை பிரித்து வகுத்தனர். இதை அவர்கள் கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் என்கின்றனர். கருத்து முதல்வாத மரபு இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்கு தடையாகவும் பிற்போக்காளர்களுக்கு ஆயுதமாகவும் விளங்கியது என்றார்கள். கருத்து முதல்வாத மரபு மூட நம்பிக்கைகளை வளர்த்தது என்கிறார்கள். பௌதிகவாத மரபு அல்லது பொருள் முதல்வாத மரபுதான் சிந்தனை துறையில் ஏழை மக்களின் குரலை ஒலிக்க வைத்தது என்று வாதிடுகிறார்கள். ஆகவே அது முற்போக்கானது, மூடநம்பிக்கைக்கு எதிரானது என்று கூறி வருகிறார்கள். இதை பெரும்பாலோர் நம்பியும் வருகிறார்கள். இது உண்மையல்ல. இந்தியா நீண்ட காலம் உறைந்த நிலையில் இருந்த பிறகு 18ஆம் நூற்றாண்டில் விழித்தெழுந்த காலகட்டத்தை மட்டும் பார்ப்போம். இக்காலகட்டத்தில் எண்ணற்ற ஞானிகளும் அறிஞர்களும் இந்தியா முழுக்க பிறந்தார்கள். மூடநம்பிக்கைக்கு எதிராகவும் வெறும் சடங்குகளுக்கு எதிராகவும் போராடினார்கள். புதிய யுகத்தினை நோக்கி இளைஞர்களை அறைகூவி அழைத்தார்கள்.
புதிய யுகத்தின் விடிவெல்லையான இந்த ஞானிகளில் மிக பெரும்பாலானவர்கள் அத்வைத மரபினை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதை காணலாம். ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், அரவிந்தர், பாரதி என்று பல உதாரணங்களை காட்டலாம். அதே போன்று உயர் சாதியினர் தாழ்ந்த சாதியினரை சுரண்டும் பொருட்டு அத்வைத வேதாந்தத்தை பரப்பினர் என்றும் கூறப்படுகிறது. இது உண்மையா? மறுமலர்ச்சி காலகட்டத்து ஞானிகளான ஸ்ரீ நாராயணகுரு, சுவாமி சகஜானந்தர், ஐயா வைகுண்டர் ஆகியோர் தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள். இவர்களும் அத்வைதிகளே ஆவார். அத்வைத மரபு தூய அறிவையே பிரம்மம் என்று முன்வைத்தது. உலகியல் சார்ந்த எல்லாவற்றையும் அது மாயையாகவே கண்டது. எல்லா சாஸ்திரங்களும் மரபுகளும் மனிதனின் அகங்காரத்தின் விளைவுகளே என்று கூறியது. ஆகவேதான் நாராயணகுருவின் போன்றவர்கள் கையில் வலுவான ஒரு ஆயுதமாக விளங்கியது அது. நேர்மாறாக பௌதிகவாத மரபு உலகியல் இன்பங்களை முன்னிறுத்தியது, சுயநலத்தை போதித்தது. ஆகவேதான் இந்த ஞானியரில் பெரும்பாலானவர்கள் பௌதிகவாத மரபினை ஏற்கவில்லை. விதிவிலக்கானவர் ஜோதிராவ் பூலே மட்டும்தான். அத்வைதம் உள்ளிட்ட ஆன்மீக மரபு மூடநம்பிக்கைகளாகவும் வெற்று சடங்குகளாகவும் சீரழிந்திருந்ததும் உண்மையே. ஆனால் பௌதிகவாத மரபும் அதை போலவே சீரழிந்து மூடநம்பிக்கைகளின் களமாக இருந்தது. ரசவாதம், ஹடயோகம் தொடர்பான பலவிதமான மூடநம்பிக்கைகள் அதில் இருந்தன என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இங்கும் நாம் ஒரு சமநிலையான பார்வையையே மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பௌதிகவாதமும் ஆன்மீகவாதமும் அவை எப்படி பயன்படுத்தப்படுகின்றன என்பதன் மூலமே சமூகத்திற்கு பங்காற்றுகின்றன. இரு மரபுகளிலுமே மேலான மானுட வாழ்வுக்கு அவசியமான பார்வைகள் பெருமளவில் உள்ளன. மனித வாழ்வை இருளிலும் பழமையிலும் கட்டிப்போடும் தர்க்கங்களாக அவற்றை சிலர் மாற்றுவதும் சாத்தியம்தான். இறுதியாக இன்னொரு தெளிவினையும் நாம் அடைந்தாக வேண்டியுள்ளது. இந்து தரிசன மரபு குறித்து பேசும் சில அறிஞர்கள், குறிப்பாக தேவி பிரசாத் சடோபாத்யாயா முதலியோர், சாங்கியம், யோகம், நியாயம், வைசேசிகம், சார்வாகம் முதலிய ஆதி பௌதிகவாத தரிசனங்கள் இந்தியாவின் புராதனமான பழங்குடி வாழ்விலிருந்து முளைத்தவை என்று கூறுகிறார்கள். அதே சமயம் ஆன்மீகவாத தரிசனங்களில் பூர்வ மீமாம்சமும் வேதாந்தமும் வேத மரபிலிருந்து முளைத்தவை என்கிறார்கள். இந்த திட்டம் எங்கே போகிறது என்பது தெளிவு. படிப்படியாக இந்தியாவின் ஆன்மீகவாதம் முழுக்க வைதிக மரபிலும் ஆரியர்கள் மீது சுமத்தப்படும். பௌதிகவாதம் முழுக்க ஆரியரில்லாத அல்லது திராவிட பழங்குடி மக்களுக்கு உரியனவாக மாற்றிக்காட்டப்படும். இந்து ஞான மரபில் ஆன்மீகவாதம் பௌதிகவாதத்தை தோற்கடித்து ஒடுக்கியது என்பதே தேவி பிரசாத் சடோபாத்யாயா முதலியோர் விடாது கூறி வரும் கருத்து. இது மிக அபாயகரமான திரிபு ஆகும். இக்கருத்தினை மார்க்கசிய அறிஞரான கே தாமோதரன் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்திய சிந்தனை அத்தியாயம் 6 என்பதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். புராதனமான இயற்கை வழிபாடு மற்றும் நில வழிபாடுகளுடன் சாங்கிய ஞான மரபுக்கு உறவு உண்டு என்பது உண்மையே. இந்நூலில் ஏற்கனவே கூறப்பட்டது போல எல்லா தரிசனங்களுக்கும் இங்கணம் மிக தொன்மை காலம் முதல் ஒரு தொடர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதே போன்ற தொடர்பு ஆன்மீகவாத தரிசனங்களுக்கும் உண்டு. யாகம், பலி முதலிய சடங்குகளுக்கு நம்முடைய பழங்குடி மரபில் மிக வெளிப்படையான முன்னுதாரணம் உள்ளது நாம் அறிந்ததே. இன்றும் கூட பழங்குடியினர் ஏதோ ஒரு வகையில் ஆகுதி செய்யும் சடங்குகளை செய்துதான் வருகிறார்கள். இதை நிறுவ இன்னும் ஒரு வழி உண்டு. இன்றும் இந்திய நிலப்பரப்பில் எஞ்சும் பழங்குடி மரபுகளை கூர்ந்து பார்த்தால் ஒன்று தெரியும். அவற்றில் பௌதிகவாத அடிப்படையுள்ள வழிபாட்டு மரபுகள் மிக மிக குறைவே ஆகும். பெரும்பாலும் வழிபாட்டு மரபுகள் ஆன்மீகவாத அடிப்படை உடையவையே. அதர்வன வேதத்திற்கு பழங்குடி மரபில் உள்ள தொடர்பு வேறு எந்த வழிபாட்டு முறைக்கும் தரிசன முறைக்கும் இல்லை என்பதே உண்மை. தரிசனங்களின் பெரும் பகுதி விரிவான தர்க்க முறைகள் உருவான பிறகு வளர்ந்து வந்ததே ஆகும். இவற்றின் முதல் குருநாதர்கள் அனைவருமே பேரறிஞர்கள். அதாவது இயல்பாக பழங்குடி மரபிலிருந்து ஆன்மீகவாதமே உருவாகி வரும். கல்வி மூலம் உருவாகும் தர்க்க ஞானமே பௌதிகவாதத்தை உருவாக்குகிறது. இங்கு இன்னொரு விஷயமும் கவனிக்கப்பட வேண்டும். ஐதீகங்களின்படி தரிசனங்களின் மூலகுருக்களாக கூறப்படுபவர்கள் அனைவருமே பிராமணர்கள்தான். சார்வாக ரிசியான பிரகஸ்பதி தவிர, சார்வாக தரிசனம் தவிர பிற அனைத்துக்கும் வேதங்கள் ஏதோ ஒரு வகையில்
பிரமாண நூல்கள்தான் ஆதார நூல்கள். சார்வாக மரபின் தத்துவங்களின் மூல விதைகள் கூட வேதங்களில் கூறப்பட்டுள்ளன. ஆகவே இப்படி தொகுத்து கூறலாம். பல்வேறு வழிபாட்டு முறைகளும் ஆதி அகத்தரிசனங்களும் ஒன்றோடொன்று கலந்து உரையாடி வளர்ந்தவையே தரிசனங்கள். அவை இந்திய ஞான மரபு என்னும் மரத்தின் கனிகள். வேரிலிருந்து வரும் சாரமே பழங்களின் சாறு ஆகிறது. ஆனால் எந்த வேரின் சாரம் எந்த பழத்தின் சாராக மாறியது என்று ஆராய்வது பயனற்ற வேலை மட்டுமே ஆகும். இந்து ஞான மரபில் ஆறு தரிசனங்கள் தொடரும்.